ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை சூப் இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 2 தக்காளி, 1 வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். அது அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் சீரகம் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் சீனி, கீரை கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சீனி போட்டுக்கோங்க. தண்ணி வேண்டிய அளவு ஊற்றி 3 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ வந்து அது வேகட்டும். அப்புறம் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது சூப்பு, இதில் வடிகட்டிடுங்க. நல்லா புளிஞ்சு எடுத்துருங்க. இது பாருங்கள், 50 மில்லி பசும்பால் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் அதில் வச்சு சூப்பில் ஊற்றி நல்ல ஒரு கொதி வரும்போது நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் பெப்பர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. வேண்டிய அளவு சால்ட் போட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் ரெடி. நீங்களும் இது மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். சுவையான சூப் ரெடி.